ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து கார் ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு போகிறோம். ஏதாவது ஒரு இடத்துல பார்க் பண்ணுறோன்னா நம்ம வீல் ஸ்ட்ரைட்டாக தான் நிறுத்துவோம், அதாவது ஸ்டேரிங் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்னு நிறுத்திட்டு போவோம். பட் இன்கேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளே ஏதோ ஒரு சூழ்நிலை ஸ்டேரிங் திருப்பிடுறோம் அப்படின்னா, நம்ம வீல் ஸ்ட்ரைட்டாக இருக்கா என்னென்னு எப்படி கண்டுபிடிக்கணும், வீலை பார்த்து கண்டுபிடிக்கலாம். பட் ஆனால் பார்க்க முடியாத சுச்சுவேஷனில் இப்போ பாருங்க, இந்த கார் நிற்கிது, பக்கத்துலேயே ஒரு டூவீலர் நிற்கிது, நான் காமிக்கிறேன். இந்த கார் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக வீல் ஸ்ட்ரைட்டாக தான் நிற்கிது. பட் ஆனால் வீல் வந்து ரொட்டேஷனில் ஏதாவது லெஃப்ட் ஆர் ரைட் எந்த பக்கமாக திரும்பியிருந்ததுன்னா, நம்ம காரை மூவ் பண்ணாமே வீல் ஸ்ட்ரைட் பண்ணணும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கார் பக்கத்தில் ஒரு டூவீலர் நிற்கிது பாருங்கள். இப்போ இந்த டோர், நம்ம ரைட் சைட் டோர் திறக்க முடியாது, காரை விட்டு நம்ம இறங்க முடியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வீலை செக் பண்ணணும் எப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, இந்த காரு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது, நம்ம ஸ்ட்ரைட்டாக போனால் மட்டும்தான் நம்ம வண்டியில் எங்கேயும் இடிக்க முடியாது, இல்லை லெஃப்ட் எடுத்து போகணும். சப்போஸ் வீல் ரைட்டில் இருந்ததுன்னா நம்ம அந்த மரத்தில் இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணோம், வீல் எப்படி ஸ்ட்ரைட் ஆகும் பார்க்கணும். இப்போ பாருங்கள், ஸ்டேரிங் ஸ்ட்ரைட்டாக இருந்ததுன்னா இந்த வீல் ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு அர்த்தம். பட் அதே கண்டிஷன் பார்த்திங்கன்னா, ஒரு ரொட்டேஷனில் ஸ்ட்ரைட்டாக இருந்ததுனாலும் வீல் ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த வீடியோ காமிச்சிருப்பேன். நமக்கு வந்து பார்த்திங்கனா, வீல் ஸ்ட்ரைட்லேருந்து ஒன் அண்ட் ஆஃப் ரொட்டேஷன் லெஃப்ட்டும் அண்ட் ஒன் அண்ட் ஆஃப் ரொட்டேஷன் ரைட்டும் வரும். இப்போ இந்த வீல் இந்த ஸ்டேரிங் ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா இப்போ பாருங்கள், ஒரு ரொட்டேஷன் வந்ததுக்கப்புறமும் வீல் ஸ்டேரிங் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஆனால் வீல் ஸ்ட்ரைட்டாக இருக்காது. இப்போ பாருங்கள், ஒன் அண்ட் ஆஃப் ரொட்டேஷன். ஆனால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்றது தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தார். எப்படின்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி மூவ் பண்ணி தான் பார்க்க முடியும். அதாவது நம்ம வண்டியை வந்து மூவ் பண்ணால் லெஃப்ட்டு போச்சுன்னா லெஃப்ட்டில் கொஞ்சம் வீல் திரும்பி இருக்குது, ரைட்டில் போச்சுன்னா ரைட்டில் கொஞ்சம் வீல் திரும்பி இருக்குது, அப்படி தான் பார்க்க முடியும்னு போட்டிருந்தாங்க. ஆனால் வண்டியை கொஞ்சம் கூட மூவ் பண்ணி பார்க்க முடியாத கண்டிஷனில், அதாவது வண்டி மூவ் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக தான் மூவ் பண்ணும் அப்படின்ற கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன ஐடியா, இப்போ நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணி காமிக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, வீல் ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது மூவ் பண்ணி காமிக்கிறோம், வீல் வந்து பார்த்திங்கனா ஒன் ரொட்டேஷன்லேயே மூவ் பண்ணி காமிக்கிறோம், ஒன் அண்ட் ஆஃப் ரொட்டேஷன் மூவ் பண்ணி காமிக்கிறோம். எப்படி மூவ் ஆகுதுன்னு, நார்மலாக எப்படி நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ப்ரொசீஜர் படி ஸ்டார்ட் பண்ணிப்போம். கிளச் ஏற்றி நம்ம நார்மலாக ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு மூவ் பண்ணி காமிக்கிறேன், எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ இருக்க கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, வீல் வந்து ஸ்ட்ரைட்டில் இருக்குது, நான் எந்த ரொட்டேஷன் பண்ணல, வீல் ஸ்ட்ரைட்டில் இருக்குது, ஸ்டேரிங்கும் ஸ்ட்ரைட்டில் தான் இருக்குது. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தான் வண்டி மூவ் ஆகும், இது மாதிரி தான் எனக்கு மூவ் ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு வந்து நான் எந்த ஸ்டேரிங் எந்த ரொட்டேஷன் பண்ணல, வண்டி ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகுது. உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் ஒன் ரொட்டேஷன் நான் லெஃப்ட்டு திருப்பி வண்டி மூவ் பண்ணி காப்பிறேன், எனக்கு வந்து ரைட்டில் திரும்ப முடியாது. ஏன்னா வண்டி வந்து இந்த தெருவில் வந்து ரைட்டில் தான் நான் வண்டி நிறுத்தியிருக்கேன், ஆனால் லெஃப்ட்டு நான் ஒன் ரொட்டேஷன் ரொட்டேட் பண்ணி மூவ் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி ஒன் அண்ட் ஆஃப் ரொட்டேஷன் ரொட்டேட் பண்ணி மூவ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் ஒன் ரொட்டேஷன் லெஃப்ட்டு திருப்பியிருக்கேன், ஸ்டேரிங்கு வீல் பாருங்கள் எப்படி ரொட்டேஷன் ஆகிருக்குன்னு. இப்போ நம்ம வண்டி வந்து மூவ் பண்ணி பார்ப்போம் எப்படி எந்த மாதிரி ரொட்டேஷன் மூவ் ஆகுதுன்னு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பார்த்தா ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் லெஃப்ட்டில் வந்து ஒரு ஒன் ரொட்டேஷன் ரொட்டேட் ஆகிருக்கு, வண்டி கிராஸாக மூவ் ஆகுது பாருங்கள். அதாவது முன்னாடி போனதுக்கும் இப்பயும் கிராஸாக மூவ் ஆகுது. இப்போ மறுபடியும் நான் ரிவேர்ஸ் எடுத்து உங்களுக்கு ஒன் அண்ட் ஆஃப் ரொட்டேஷன் மூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபுல் ரொட்டேஷன், அதாவது ஒன் ரொட்டேஷன் வந்து ஒன் அண்ட் ஆஃப் ரொட்டேஷன் ஃபுல் டேர்ன், வண்டி வந்து லெஃப்ட் சைடில் ஃபுல் டேர்ன் ஆகிருக்கு. இப்போ நான் மூவ் பண்ணி காமிக்கிறேன், இப்போ எப்படி மூவிங் இருக்குன்னு. ஏன்னா நீங்கள் வந்து உள்ளே இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது ஸ்டேரிங் வீல் எந்த மாதிரி ரொட்டேஷன் ஆகிருக்குன்னு. இந்த டேர்னில் மூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டோட்டலாகவே வண்டி கிராஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ரொட்டேஷன் பண்ணது பார்த்திங்கன்னா ஒன் ரொட்டேஷன் தான், வண்டி வந்து லைட்டாக கிராஸ் ஆக போச்சு. ஆனால் நீங்கள் ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு நினச்சிப்பீங்க, ஸ்டேரிங் ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கிராஸாக மூவ் ஆகும், அப்போ உங்களுக்கு எங்கேயும் இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபுல் ரொட்டேஷன் இருக்குது, ஒன் அண்ட் ஆஃப் ரொட்டேஷன் இருக்குது. இப்போ மூவ் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள், இதுக்கப்புறம் திரும்ப அது ஃபுல் ரொட்டேஷன் ரொட்டேட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் கிராஸ் ஆக போகுது பாருங்கள், இது வந்து ஒன் அண்ட் ஆஃப் ரொட்டேஷன், அதாவது ஃபுல் ரொட்டேஷனில் திரும்பினால ஃபுல்லாகவே கிராஸ் ஆக போகுது.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நான் ரிவர்ஸ் எடுக்கிறேன், இப்போ நான் எந்த பொசிஷனில் எடுத்தனோ அதே பொசிஷனில் வந்து நிற்காது, ஏன்னா ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுறதுக்கும் பேக்கில் ரிவர்ஸ் அப்படியே வர்றதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். அதனால் நீங்கள் கூடுமளவுக்கு ஸ்ட்ரைட்டாக எடுக்க பாருங்கள், சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி லெஃப்ட்டு திரும்பி எடுக்கணும்னா இல்லை ரைட்டு திரும்பி எடுக்கணும் நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். நம்ம மெயினான விஷயத்துக்கு வரும், அதாவது உள்ளேருந்தே நம்ம கார் எப்படி வீல் ஸ்ட்ரைட்டாக இருக்குது எப்படி எடுக்கணுன்றத மெயினான வரும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா ஒன் ரொட்டேஷன்லையும் நம்ம வீல் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ வந்து நான் ஒன் ரொட்டேஷன் தான் வச்சுருக்கேன், ஸ்ட்ரைட்டாக இருக்குது வீல் பாருங்கள், ஒன் ரொட்டேஷன் ரொட்டேட்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து நியூட்ரல் அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது வீலும் ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னா நம்ம வந்து இந்த லெஃப்ட் சைடில் ஒன் அண்ட் ஆஃப் ரொட்டேஷன் ரைட் சைடில் ஒன் அண்ட் ஆஃப் ரொட்டேஷன் ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். இப்போ கண்டிஷன் ஒன் படி பார்த்தீங்கன்னா நான் ஒன் ரொட்டேஷனில் வச்சுருக்கேன், இப்போ நான் ரொட்டேட் பண்ணி பார்க்குறேன் ஹாஃப் தான் ரொட்டேட் ஆகுது, எனக்கு ஃபுல் டேர்ன் வரல, அப்போ வீல் வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லை. ஓகே இந்த பக்கம் ரைட் சைடில் திருப்பி பார்க்குறேன், எனக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ரொட்டேஷன் நான் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு வீல் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. பட் ஆனால் எனக்கு இந்த பக்கம் ரைட் சைடில் ஒன் அண்ட் ஆஃப் ரொட்டேஷன் வரணும், எனக்கு அப்படி வந்ததுன்னா ஓகே எனக்கு வீல் ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு நான் மறுபடி பார்க்கறேன், செக் பண்ணி பார்க்கறதுக்காக லெஃப்ட்டே திருப்பி பார்க்குறேன். ஓகே ஒன் ரொட்டேஷன், மறுபடியும் நான் ஆஃப் ரொட்டேஷன் திரும்ப தான் செக் பண்ணி பார்க்குறேன், எனக்கு வந்ததுன்னா ஓகே. இப்போ கண்டிஷன் டூ படி வரும், கண்டிஷன் டூ எப்போனா இதே லெஃப்ட்டில் ஒன் ரொட்டேஷன் ரொட்டேட் ஆகி திரும்பி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட்டில் திரும்பி பார்க்க மாட்டேன், ரைட்டில் திருப்பி பார்க்குறேன். ரைட்டில் திருப்பி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நான் கவுண்ட்ஸ் எனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது, அதாவது ஒன் ரொட்டேஷன் பண்ணிட்டேன் டூ ரொட்டேஷன் ரொட்டேட் ஃபுல்லாக வரும், அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் ரொட்டேஷன் வரும். இது எப்படி நான் எடுத்துக்கிறது எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும், அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதான் இது. அப்போ என்ன பண்ணோம், இந்த ரைட்டில் ஃபுல் ரொட்டேஷன்லேருந்து எனக்கு வந்து ஒன் அண்ட் ஆஃப் ரொட்டேஷன் எடுத்துக்கணும், அப்போ தான் வீல் ஸ்ட்ரைட் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ மறுபடி நான் ஒன் ரொட்டேஷன் எடுக்க போனேன், இப்போ எனக்கு நியூட்ரல் பாயிண்ட், இப்போ வந்து எனக்கு வீல் ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வீல் ஸ்ட்ரைட்டாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ நான் மூவ் பண்ணலாம், எனக்கு லெஃப்ட்டு ஒன் அண்ட் ஆஃப் ரொட்டேஷன் ரைட்டு ஒன் அண்ட் ஆஃப் ரொட்டேஷன். இந்த மாதிரி நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், நீங்கள் வந்து வண்டியை மூவ் பண்ணி பார்க்கத்தால இப்போ நான் வண்டி ஸ்ட்ரைட்டாக இருக்குது, நான் மூவ் பண்ணி பார்க்குறேன், எனக்கு வண்டி ஸ்ட்ரைட்டாக தான் மூவ் ஆகுது. நம்ம ஸ்டேரிங் க்ராஸாக இருக்குன்னு நினைக்காதீங்க, இது வந்து வீல் அட்ஜஸ்ட் பண்ணும். நான் மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், ஒன் அண்ட் ஆஃப் ஒன் ரொட்டேஷனில் இருக்குது லெஃப்ட் சைடில், இப்போ நான் ரைட் சைடில் திருப்பி பார்க்குறேன், எனக்கு வந்து டூ அண்ட் ஆஃப் டேர்ன் வருது, அதாவது ஒன் டூ மறுபடியும் ஒரு ஆஃப் டேர்ன். நான் கன்ஃபியூஸ் ஆகிறேன் எனக்கு எப்படின்னு தெரிலன்னு. ஓகே நான் என்ன பண்ணுறேன், அந்த ரைட்லேருந்து ஒன் அண்ட் ஆஃப் டேர்ன் எடுக்கிறேன், ஆஃப் டேர்ன் மறுபடியும் ஒன் டேர்ன், இப்படி எடுத்தால் எனக்கு நியூட்ரல், அதாவது வந்து ஸ்டேரிங் ஸ்ட்ரைட்டாக இருக்குது வீலும் ஸ்ட்ரைட்டாக இருக்குது அர்த்தம். ஸ்டெப் ஒன், நம்ம எப்படி ட்ரையல் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிடுறேன். நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் ரொட்டேட் பண்ணி பார்க்குறேன், ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ரொட்டேஷன். ஓகே இப்படி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக இருந்தாலும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ட்ரையல் டூ, ரைட்டில் நான் செக் பண்ணி பார்த்துறேன், மூவ் பண்ணலங்க ரைட்டில் செக் பண்ணி பார்த்துக்கிறேன், ரைட்டில் பாருங்கள் ஒன் டேர்ன் அண்ட் ஆஃப் டேர்ன். ஓகே இப்போ வந்து மறுபடியும் நான் ஒன் அண்ட் ஆஃப் டேர்ன் நான் ரிட்டர்ன் எடுத்தேனா எனக்கு வந்து வீல் ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த கண்டிஷன்லாம் நான் வண்டி மூவ் பண்ணாமே எனக்கு செக் பண்ணிக்கலாம், நீங்கள் டவுட்டே பண்ண தவிர இதுதான் கண்டிஷன். ஏன்னா ஒன் அண்ட் ஆஃப் ரொட்டேஷன் தான் எல்லா வண்டியும் ரொட்டேட் ஆகும் காரை பொறுத்த வரைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.